ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீம் பில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நிறைய ரவுண்டு வந்து கால் ஃபார் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம கூட அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். அதுலேயுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் காலேஜ் ஓப்பனிங் டேட் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாங்க, April 21 வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அட்மிட் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னும் வந்து வேகன்சிஸ் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏலேயே இன்னும் வேகன்சிஸ் இருக்க தான் செய்யுது. அதுபோலே அண்ணாமலை யூனிவர்சிட்டி நாளைக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து அங்கே போகிறீங்களோ, அட்டண்டன்ஸில் வந்து கரெக்டாக நாளைக்கு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறீங்களோ, அவங்கள மட்டும் தான் சீட் வந்து எதுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து அங்கே போயிருவீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி பொறுத்தாப்பில். ஏன் கேட்டிங்கன்னா, எல்லாருமே இந்த செல்ஃப்னா 121,000 கேட்டிருக்கீங்க, மெரிட்னா வந்து 56,000 கேட்டிருக்கீங்க. இந்த ஃபீஸுக்காண்டிக்காவது கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே போயிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க. மெரிட்டுக்கு 250, செல்ஃபுக்கு 350 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் ஹார்ட்டிக்கு 100 சீட் வந்து இருக்குது. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மேக்ஸிமம் வந்து நாளைக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கன்னா, கிளாஸ் பண்ணுறதுக்கு கம்மி தான், சான்ஸ் வந்து கம்மி தான். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நாளைக்கு ஓரியன்டேஷன் வெல்கம் இதாக தான் இருக்கும். ஜூனியர்ஸ்க்கு வெல்கம் ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது வந்து 2K22 அப்படிங்கிறதா இப்போ வந்து ஒட்டியிருக்காங்க. கண்டிப்பாக அதுவுமே இருக்கும். உங்களுக்கு போய் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளிக்கட்டாக சொல்லுவாங்க. மதியானத்துக்கு மேலே உங்களுக்கு ஹாஸ்டலை ரெடி பண்ண சொல்லிடுவாங்க. ஹாஸ்டல்ஸுக்கு திங்ஸ்லாம் கொண்டு போய் ஹாஸ்டல்ஸ்க்கு ரெடி பண்ண சொல்லிடுவாங்க. அண்ணாமலை இன்றைக்கி நைட்டே வந்து கண்டிப்பாக கிளம்பிடுங்க. சவுத் சைட்லேருந்து போகிறவங்க, நார்த் சைட்லேருந்து இல்லைனா நைட்லேயே கிளம்பிடுங்க. கண்டிப்பாக நாளைக்கு காலையில் 7-8 அங்கே இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்துவோங்க. 8 மணிக்குள்ளே அங்கே இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்துவோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க, பேட்ச் பேஸ் பேட்சாக தான் பிரிப்பாங்க. அதுக்கடையே சொல்கிறோம், இப்போது ஏ பேட்ஜு, பி பேட்ஜு, சரி எஸ் பேட்ஜு, நிறைய பேட்ச் வந்து அங்கே அண்ணாமலை இருக்குது. அதை ரெடி பண்ணல தான் சொல்கிறோம். சரி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிளாஸ் வந்து எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு கிளாஸ் வந்து உடனே வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் செமஸ்டருக்கு என்னென்ன கோர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டை ஒரு ரவுண்ட் வந்து என்னென்ன இதில் அங்கே வந்து கிராப்ஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் கிளியர் கட்டாக வந்து சொல்லுவாங்க. ரொட்டீன் ஒர்க்காக பேரண்ட்ஸுமே அலௌடு தான், கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸுமே வந்து அலௌடு தான், நீங்களுமே அதை பார்த்துக்கோங்க. சரி பார்க்கலாம், மறக்கடி விடுச்சை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக. இங்கே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியான ப்ரோக்ராமா இல்லை ஹார்டான ப்ரோக்ராம்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து படித்தா ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து வந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை. என்ன அப்படின்னா, பாஸ் பண்ணுறது ஈஸி, இன்னும் பாஸ் பண்ணுறது ஈஸி. ஏன் கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கல் ஒர்க்ஸ் வேறு இருக்குது. அடுத்து வந்து மிட் செமஸ்டர்னு வரும், அது வந்து கிளியர் கட்டாக இருக்கும். அடுத்து வந்து ஃபைனல் தியரில் எப்படி எழுதிங்க, அது வந்து இப்போது டிஸ்கிரிப்டிவ் டைப்லேருந்து இந்த 1 மார்க் அந்த கியூஆர் கோடு மாதிரி சொல்கிறாங்க. டிஎன்ஏலேருந்து பிரேக்கிங் சிஸ்டமும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. அது வந்து இந்த ஃபஸ்ட் செமஸ்டருக்கு வந்தால் தான் தெரியும். ரூல் வந்து ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. சரி பார்க்கலாம், உங்களுக்கு வந்து எனி அப்டேட்ஸ் கிடைச்சா பார்ப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் விடலாம் பார்க்கலாம், மிஸ் நிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.